ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வளவலன்னு பேச நான் ட்ரை பண்ணல. ஏன்னா வந்து நிறையா பேருக்கு ரொம்ப கஷ்டம் என்னென்னா, இந்த பக்கத்துலேயே ஏடிஎம் மிஷின் இருக்கும், இந்தியன் ஏடிஎம் மிஷின் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ மிஷின் இருக்குன்னு வச்சிங்கன்னா, எல்லா பேங்க்கும் இப்போ மிஷின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. எப்படிடா டெபாசிட் பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்க நேரம், சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே பேங்க் எங்கே போனாலும் இருக்காது. நம்ம எப்படி தான் போயிட்டு டெபாசிட் சேனலை எடுத்துகிட்டு போய் ஃபில்லப் பண்ணி போகணும்னு நினச்சாலும் முடியாது. அதுக்காக தான் இப்போ ஏடிஎம் மிஷினும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேர் தயங்கிட்டு அதில் எப்படா பணம் போடுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பீங்க. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்புறேன். அப்படி நீங்கள் வந்து பணம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு என்னால் போட முடியாதுப்பா, நீ என்ன சொல்லி கொடுத்தாலும் போட தெரியாதுப்பா அப்படின்றவங்க, நேராக போயிட்டு இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்து நான் என்னென்ன ஸ்டெப்பாக சொல்கிறத அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணி போடுங்க. அவ்வளோதான் விஷயம். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, பணம் போடுறது ரொம்ப ஈஸி. அப்படி வந்து நீங்கள் சரிப்பா, நான் வந்து எங்கள் பக்கத்தில் வந்து இந்தியன் பேங்க் ஏடிஎம் தான் இருக்குது, ஏடிஎம் மிஷின் தான் இருக்குது, அதில் தான் டெபாசிட் பண்ண முடியும்னா அதில் டெபாசிட் பண்ணி ஜிபே மூலயமா அனுப்பிச்சிருங்க. யாருக்காக தான் சொல்ல வர போகிறதுன்னு உங்களுக்கு புரியுதுன்னா, ஏடிஎம் மிஷின் மூலயமா எப்பட்றா பணம் போடுறது அப்படின்னு தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப வளவளட்டு பேசாமல் கமான் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் தான் இருக்குது. அதனால் நான் வந்து இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட்டில் இருக்க ஏடிஎம் மிஷினுக்காக போயிருக்கேன். இதில் வந்து இந்த கட்டமாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டெபாசிட் பண்ணுற ஒரு மிஷின். வித்ரா பண்ணுற மிஷினில் வந்து இந்த மாதிரி கட்டமாக இருக்காது. இந்த மாதிரி உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும் கண்டிப்பாக, இல்லை உங்கள் ஏரியாவில் இந்த மிஷின் இருக்கும், அந்த மிஷினுக்கு போய்க்குங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 4 பட்டன் இருக்கும், அதில் கீழே உள்ள பட்டனை கிளிக் பண்ணால் தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் நான் பணம் போட போகிறேன். அதனால் என்னோடய அக்கௌண்ட் நம்பரை நான் கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன். 1 தடவைக்கு 2 தடவை கேட்கும், நம்ம கரெக்டாக அதை வந்து டைப் பண்ணிவிட்டு கரெக்டுன்னு கொடுக்கணும். அப்படி நம்ம கரெக்டாக கொடுக்கல, தப்பாக கொடுத்துட்டோம், இன்கரெக்ட்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து கூட நம்ம அக்கௌண்ட் நம்பரை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது யாரும் பயப்பட தேவையில்லை. கரெக்டுன்னு கொடுத்தோன்னே என்னோடய வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு என்னோடய டீட்டெயில்ஸ், என் பேரோட அக்கௌண்ட் நம்பர் வந்துச்சு, நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துக்கப்புறம் டெபாசிட் கேட்குது, டெபாசிட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அக்ரி கேட்குது, அக்ரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சேவிங்காக இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டானு கேட்குது, நான் சேவிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் 100 ரூபாயா 500 ரூபாயா 2000 ரூபாயின்னு கேட்கும், கீழே ஒரு அதாவது ட்ராவ் மாரி இருக்கும், அது ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ள தான் நம்ம பணத்தை வைக்கணும். இப்போ என்கிட்ட 2 100 ரூபா நோட்டு இருக்குது, அதனால் 2 100 ரூபா நோட்டை நான் உள்ளே வைக்கிறேன். நான் 200 ரூபா இப்போ டெபாசிட் பண்ண போகிறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பணத்தை வந்து அது என்ன ஆரம்பிக்குமோ இல்லை உருட்ட ஆரம்பிக்குமோ இல்லை உருட்டிகிட்டே இருக்குமோனெலாம் தெரியாது, ஆனால் அவ்வளோ நாளே கடை 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 கடைன்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும். அது வந்ததுக்கப்புறம் வெரிஃபைட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்படி 200 ரூபா டெபாசிட்டான்னு கேட்கும், நம்ம டெபாசிட் கொடுத்துடணும். அப்படி இல்லை நம்ம பணத்தில் இருந்து ஏதாவது கிறுக்கி இருந்தோ, இல்லை அழுக்காக இருந்தோ, இல்லை சுருக்கி இருந்தோ, இல்லை கள்ளநோட்டாக இருந்தால் கூட திருப்பி கக்கிறோம். அதை நம்ம ஃபஸ்ட்லேருந்து திருப்பி போகிற மாதிரி இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய சோதனை. இவ்வளோதாங்க, இப்போ வந்து நான் பணம் போட்டுட்டேன். அப்புறங்க சைடில் என்னோடய ரிசிப்ட் வந்துருச்சு, இதான் கன்ஃபார்ம். இதாங்க ஈஸியான சிம்பிள் விஷயந்தான், இதுக்கு நீங்கள் ஒன்றும் எதுக்குமே பயப்பட வேணாம். அப்படி பயமாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, நான் எப்படி பணம் போடுறதுன்னு சொன்னது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும். அப்படி புரியாதவங்க நம்ம யூடியூப் சேனலில் போய் நம்ம வீடியோவை எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஒன்று ஒன்றா ஃபில்லப் பண்ணுங்கள். இது யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் கூச்சப்பட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம பணம் போடணும் அப்படின்னு இருக்காமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் பணம் போடுங்க, ரொம்ப ஈஸி. அப்படி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலமா ஜிபே எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஃபோன்பே எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.